சென்னை முருகன் குறிச்சியில் குளோபல் ஸ்கின் கேர் புதியதாக திறக்கப்பட்டது. பலவிதமான நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பிரபல தோல் நோய் நிபுணர் டாக்டர் ஜெரிட்டன் தெரிவித்தார். நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவரையும் டாக்டர் ஜூடித் கிறிஸ்டோபர் அன்புடன் வரவேற்றார். சிறப்பு விருந்தினராக பெல்பின்ஸ் தொழில் அதிபர் குணசிங் செல்லதுரை ரிபன் வெட்டி திறந்து வைத்தார். பிரபல தோல் நோய் நிபுணர் டாக்டர், இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் ரவிக்குமார் எட்வின், குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் கோவிந்தன், டாக்டர் நான்சி, டாக்டர் ஜெரிட்டன், டாக்டர் ஹாரிட்டன், டாக்டர் கிரேசி உட்பட பலர் கலந்து கொண்டனர். 20 ஆண்டுகளாக நெல்லை மாவட்டத்தில் தோல் நோய்களுக்கு சிகிச்சை மேற்கொண்டு வருவதாகவும், தற்போது பொதுமக்களின் நலன் கருதி நவீனப்படுத்தி இந்த குளோபல் கிங்காங் கிளினிக் புதிதாக திறக்கப்பட்டது. தோல் நோய் பாதிப்பு உள்ளவர்கள், மன அழுத்தம் காரணமாக இருப்பவர்களுக்கு மனோ ரீதியான சிகிச்சைகள் கொடுக்கப்படுகிறது. வெளிநாடுகளுக்கு சென்று தோல் சம்பந்தமான நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதை மாற்றும் விதமாக நம் மக்களின் நலனுக்காக முருகன்குறிச்சி அருகில் குளோபல் ஸ்கின் கேர் அதே நவீன சிகிச்சைகள் கொடுக்கப்படுகிறது. மேலும் சிறப்புகள் குறித்தும் அவர்கள் அளித்த சிறப்பு பேட்டியினை காணலாம். I am Dr. Jeriton, the wife Dr. Nancy. நாங்க வந்து we are son and daughter in law of Dr. Judith Christopher. அவங்களோட ஸ்கின் கிளினிக் தான் இப்போ புதுசா ஓபன் ஆயிருக்குது. திருநெல்வேலி முருகன் குறிச்சில ஆரியா சூப்பர் மார்க்கெட் பக்கத்துல குளோபல் ஸ்கின் கேர். சோ இட் இஸ் a skin and cosmetology புது குளோபல் ஸ்கேர் சென்டரா இருக்குது. சோ எங்களோட எய்ம் என்னன்னா, திருநெல்வேலியில அட்வான்ஸ்ட் ஸ்கின் ட்ரீட்மெண்ட்ஸை நாங்கள் கொண்டு வரணும். இப்போ வந்து பெரிய பெரிய ஸ்கின் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது, போட்டாக்ஸ் ஃபில்லர்ஸ் ஹேர் டிரான்ஸ்பிளான் நிறையா இருக்குது. பட் அது போகிறதுக்கு எதர் சென்னை போனோம், ஹைதராபாத் போனோம், இல்லைன்னா ஃபாரினுக்கு போகணும். பட் எங்களுக்கு வந்து திருநெல்வேலியில், நம்ம திருநெல்வேலியில் நம்ம மக்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸாக எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி சின்ன ட்ரீட்மெண்ட்லேருந்து பெரிய ட்ரீட்மெண்ட் வரைக்கும் ஸ்கின் ஹேர் நெயில்ஸ் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ டாக்டர் ஜூடித் கிறிஸ்டோபர் தான் இதில் ஃபவுண்டர். நான் அவங்களோட பையன், இது என்னோட வைஃப் அண்ட் மை பிரதர் ஹாரிட்டன் ஆல்சோ. ஸோ ஒரு குடும்பமாக எங்கள் ஃபாதரும் டாக்டர் தான். ஸோ குடும்பமாக நாங்கள் உங்களுக்கு ஸ்கின் கேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் வரலாம் முருகன்குறிச்சி பக்கத்தில் திருநெல்வேலியில் குளோபல் ஸ்கின் கேர். எங்கள் வெப்சைட் www.globalskincare.in. தேங்க்யூ. She does not treat the disease, but the person. So
கஷ்டம் உண்மையாகவே சொல்லப்போனால் அந்த சஃபரிங்ஸ் எல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. என்னால் ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் இருக்கும், எழும்பவும் உட்கார மட்டும்தான் முடியும். அதில் 10 hours 11 hours உட்காந்து நடத்திட்டு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு டைம் தான் நான் வந்து கலந்து வந்திருக்கிறேன். வெரி ஸ்மால் பிளேஸ், பட் பேஷண்ட்ஸ் வில் பி வெரி க்ரௌடட். ஆனால் அந்த டைமில் உண்மையாகவே ஒரு 15-17 years நான் வந்து அடித்து ஆஸ்க் த காட், எனக்கு வேணும்னு நான் கேட்கல. பட் எனக்கு பெரிய இடம் வேணும், ஏன்னா உண்மை மாயப்படுத்துறது நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ உண்மையாகவே ஒரு நாள் வந்து ஜீசஸ் வந்து ஒரு பெரிய காரியமாக எனக்கு ரிவீல் பண்ணாங்க. எப்போன்னா ஒரு சின்ன சிச்சுவேஷன் அந்த காம்ப்ளெக்ஸில் வரும்போது எனக்கு அப்படியே போலீஸ் பிரிவு வந்து என்கிட்ட பேசுனது என்னென்னா, உனக்கு ஒரு பெரிய ஸ்தலத்தை நான் ரெடி பண்ணிட்டு அந்த இடத்த நான் ப்ரேயர் சென்டராக மாற்றுவேன்னு சொன்னாங்க. அதுதான் வந்து கடவுள் அதை செய்ய போறாங்கிறதுக்காக நான் காத்திருக்கிறேன். அது ஒரு பெரிய காரியமா நடக்கும். நம்ம ரைசிங் காம்ப்ளெக்ஸ் வந்து ஒரு பிரேயர் சென்டராக மாறும். அது சப்போஸ் ஒரு 24 hours பிரேயர் சென்டராக கூட மாறும். அப்போ அதை ஒரு நாள் ஹோலி ஸ்பிரிட் சொல்லும் போது ஒரு அதன் முன்னால் தான் நான் பேசிட்டு இருந்தேன், இது பிரேயர் சென்டராக மாறும், இந்த இடத்த விட்டு நான் வெளியே போவேன் அப்படின்னு. அதை எனக்கு நான் சொல்லலை, அந்த ஹோலி ஸ்பிரிட் சைஸ் அப்படின்னு உண்மையாகவே நான் சொல்லலை, ஆளுநரும் சொன்னாங்க, ஏசப்பா சொன்னாங்க. அது கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்குள்ள அதை நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடம் எனக்காக இல்லை, நான் மயக்கப்படுறதுக்காக இல்லை, என் பேர் பெருமைக்காக இல்லை. இதில் வந்து உண்மையாகவே மக்கள் உண்மையான ஒரு ட்ரீட்மெண்ட்டை அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதுமே அவங்கள முன்னிறுத்தி பண்ணி நான் பார்க்கவே, எந்த ஹியூமன்ஸாவுமே நான் பார்க்கவே இல்லை. ஒவ்வொன்றையுமே கர்த்தருடைய பெயரால செய்யறதுனால அவங்களுக்கு எல்லாமே அது ஜெயமாக தான் முடியுது. அதே மாதிரி பேஷண்ட்ஸ் பார்க்கறதுலயும் மேம் வந்து அந்த டயக்னோஸ்டிக் ஸ்கில்ஸா இருக்கட்டும், அவங்கள பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்களா. அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் சேர்த்து அவங்க பேசுறது, டைம் எடுத்துக்கிறது, எனக்கு மேம் கிட்ட ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது அதுலதான் பார்த்தோம் அனுப்பணும் அந்த மாதிரி மேம் ஒரு நாள் கூட செஞ்சது கிடையாது. அவ்வளோ டைம் எடுத்துட்டு அதுக்கான அவங்க டைம் எஃபர்ட் அவங்க அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு கூட போக முடியாது. வந்து உட்கார்ந்தாங்கன்னா அவங்க கிளம்பி போறது முடிச்சு போறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். பேஷண்ட்ஸ் கிட்ட அவங்க பண்ற கேரிங், அவங்களோட ட்ரீட்மெண்ட் ஃபுல்லா கியூர் ஆகணும் அதுதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பார்த்த இடங்கள்ல வந்து மணி ஒரு மைண்டடா இருக்கும், ஆனா மேம் கிட்ட இப்போ வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அது ஒரு காரியம். இன்னொன்னு பேஷண்ட்ஸ் கிட்ட அவங்க பேசுற விதம் ரெண்டுமே எனக்கு எப்பவுமே மேம் கிட்ட நான் பார்த்து இம்ப்ரெஸ் ஆனது. நாங்க கத்துக்க வேண்டிய விஷயங்கள் மேம் கிட்ட வந்து நிறைய இருக்கு. எல்லா விஷயங்களையும் மேம் வந்து ஆண்டவரை முன்னிலைப்படுத்துறதுனால இன்னைக்கும் அவருடைய நாமும் மகிமை பண்ணணுங்கிறதுக்காக ஆண்டவர் இன்னும் அவங்களையும் அவங்க குடும்பத்தாரையும் ஆசீர்வச்சுட்டே தான் இருப்பாங்க. நானும் அதுக்காக பிரேயர் பண்ணிக்கிறேன். என்னென்ன இருக்கு
நம்ம நான்சிக்கு ஷீ ரெண்டு பைபிள் நடத்தாங்க அது பண்ணி இப்போ